இதுக்கு மேலே கஷ்டப்பட்டோம்லாம் சொல்ல தேவையே கிடையாது. நான் இவ்வளோ பெரிய வெற்றியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நிறைய இடங்களில் படிக்கிறேன். இந்த வருஷம் வந்து கபாலி தெரி, அதுக்கப்புறம் அதிக வசூல் பண்ண படம் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் எழுதும்போது தான் அது எனக்கு தெரியுது, இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஸோ அப்படி ஒரு இதை கிடைச்ச பிறகு நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணோன்றது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன். அதுக்கான பெரிய பலனை நீங்கள் எல்லாருமே கொடுத்துனுமே. வேணால் இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். எங்கள் என்டையர் டீம் சார்பாக உங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. வேற என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா ரெமோ படத்தை பொறுத்த வரைக்கும் ரெமோவில் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களும் நிறையா இருக்குது. இன்னும் என்னெல்லாம் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிற நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிற விஷயமும் நிறையா இருக்குது. அது வந்து மக்களோட ஃபீட்பேக்லேயும் இருக்குது, உங்களுடைய விமர்சனங்கள்லேயும் இருக்குது. இதெல்லாம் பார்த்து எங்களுடைய டீம் எல்லாருமே நாங்கள் கற்றுக்கிறோம். ஓ, இது நம்ம இப்படி யோசித்தோம், அது இப்படி யோசிச்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நிறையா தோணுது. அது நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். நான் கன்ஸ்ட்ரக்டிவ் க்ரிட்டிசிசம் எப்போவுமே விரும்புவேன் நான். அது இன்னும் நம்மளை வந்து அடுத்தடுத்து பெட்டர் பெட்டர் லெவலுக்கு கொண்டு போகும் இல்லையா. அது நான் அப்படி ஒரு விஷயத்த பார்க்குறேன் ரெமோவில். ஸோ இதில் நாங்கள் குட்டி குட்டி விஷயங்கள் மிஸ் பண்ணியிருந்தா அது இன்னும் அடுத்தடுத்த படங்களில் இன்னும் பெருசாகவும் பெட்டராகவும் நிச்சயமாக பண்ணுவோம். இந்த இடத்துல நான் ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு எங்கள் என்டையர் டீம் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ரெமோ பார்த்ததுக்கப்புறம் அவங்க டைம் எடுத்து ஃபோன் பண்ணி எங்கள் எல்லாருக்குமே வாழ்த்து சொன்னாங்க, என்கிட்ட பர்சனலாக பேசினாங்க. ஸோ எனக்கு ரஜினி முருகன் டைம்லேயும் சார் வந்து பேசினாங்க. செகண்ட் டைம் தொடர்ந்து எனக்கு இது கிடைக்குதுன்றதே நான் அதே ஒரு பெரிய அவார்டாக தான் பார்க்குறேன் நான். அது இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி, பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம பயந்து பயந்து தான் பண்ணுவோம் இல்லையா. அதுவும் எனக்கு வந்து கெட்டப் சேஞ்செலாம் பண்ணும் அப்படின்னா அதுக்கு பயங்கரமான தயக்கம் இருக்கும். ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு உச்சபட்ச, அதுக்கு மேலே யார் பாராட்டினா எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு. ஸோ அவங்களே சொல்லும் பொழுது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. ஓகே, இந்த மாதிரி முயற்சிகள் அப்பப்போ எடுத்து பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம். எப்படி ரஜினி சார் வாழ்த்துனாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் கொடுத்த பாராட்டுகள், அதே மாதிரி மக்கள் கொடுத்த பாராட்டுகள் எல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி தருது. நீங்கள் இந்த கொடுத்த இந்த மாஸ் ஹீரோ அப்படின்ற அடையாளத்தை நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் பிடிக்கிற படங்களை பண்ணணும் அப்படிங்கிறது தான். மாஸ் அப்படிங்கிறது வந்து இப்போது அஜித் சார், விஜய் சார், ரஜினி சார் அவங்களாம் ரியல் மாஸ். அவங்களுடைய ஆக்ஷன் சீக்வன்சஸாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரிஸ் ஆகட்டும். நான் என்னை எப்படி பார்க்குறேன்னா, நிறைய பேருக்கு பிடித்த ஒரு நடிகராகவும் என்னால் இன்னும் நல்ல படங்களும் பண்ண முடியும்னு எல்லாருமே நம்பிக்கை வச்சுருக்கிற ஒரு நடிகராகவும் பார்க்குறேன். அது எப்படியாவது காப்பாற்றிக்க மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். அது நான் மட்டுமே செய்ய முடியாது. சினிமாவில் வெற்றிங்கிறது தனி ஒருத்தரால் பண்ணிட முடியாதுன்னு நினைக்கிறேன். கூட வேலை செய்கிறவங்க அண்ட் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள்லாம் கொடுக்குற ஃபீட்பேக், அதுக்கப்புறம் மக்கள் வந்து தியேட்டரில் வந்து பார்க்குறது, அதை தாண்டி என்ன வந்து நான் சிவகார்த்திகேயனோட ரசிகன் சொல்லி தியேட்டரில் வந்து முதல் நாள் நிற்கிறது. எஸ்பெஷலி இந்த ரெமோ படத்தில் தான் 5 மணி ஷோ 6 மணி ஷோலாம் இருந்தது. நான் தியேட்டரில் போய் பார்த்தா ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்படி எல்லோரும் வைக்கிற நம்பிக்கை தான், எல்லோரும் சேர்ந்து கொண்டுட்டு போகிறது தான் நினைக்கிறேன். நான் செய்ய வேண்டியதெல்லாம் உழைக்கிறது மட்டும்தான். இன்னுமே அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணுறேன். தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே. இந்த மேடை, இன்றைக்கி இப்படி இருக்கிற வாழ்க்கை, இந்த நொடி வரைக்கும் இது எல்லாத்தையும் கொடுத்தது நீங்கள் எல்லோரும் தான். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குழந்தைங்க இங்கே இருந்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக பத்திரமா தீபாவளி கொண்டாடுங்க. அந்த நாள் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக தான் இருக்கணும். ஸோ பட்டாசுலாம் வெடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பத்திரமா வெடிங்க. சின்ன வயசில் எனக்கு இதை சொல்லி 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 தான் வாங்கி கொடுப்பாங்க எங்கள் அப்பா. அதுவும் ஒரே ஒரு கம்பி மத்தா வாங்கி கொடுத்துட்டு, கேர்ஃபுல்ரா பத்திரண்டா பத்திரண்டான்னு. முடிஞ்சிருச்சுப்பா, தீபாவளி முடிஞ்சிருச்சுப்பா, வாங்கப்பா போகலான்ட்டு வாங்கன்னு சொல்லுவேன் நான். ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப பத்திரமா பட்டாஸ் வெடிங்க.